இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிவன் சிலை மீது ஊற்றும் நெய்யானது வெண்ணையாக மாறும் அதிசயமானது ஒரு கோயிலில் நடந்துட்டுருக்காங்க. மேலும் அந்த கோவில் பற்றி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கர்நாடக மாநிலத்தில் உள்ளது சிவகங்கா என்கின்ற கிராமம். இந்த பகுதியில் உள்ளது ஒரு சிவபெருமான் கோவில். இந்த கோவிலுக்கு செல்ல பெங்களூரிலிருந்து சரியாக 60 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது தான் இந்த சிவன் கோவில். இந்த கோவிலில் 5 அடி உயரத்தில் கம்பீரமான சிவலிங்கம் உள்ளது. இந்த சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ய அருகிலேயே நெய் விற்கிறார்கள். மேலும் வருகின்ற அனைத்து பக்தர்களும் நெய்யை வாங்கி கொண்டு சிவன் சிலைக்கு பூஜை செய்ய கொடுப்பார்கள். மேலும் அவ்வாறு கொடுக்கப்படும் இந்த நெய்யானது சிவன் சிலை மீது நெய்யை கொண்டு பூசாரி அபிஷேகம் செய்து பின்னர் வரும் பக்தர்களிடம் அந்த நெய்யை திரும்ப பிரசாதமாக கொடுப்பாராம். இவ்வாறு திருப்பி தரப்படும் நெய்யானது வெண்ணெயாக மாறியிருக்குமாம். இந்த கோவிலின் சிறப்பம்சமே இதுதானாம். இந்த அற்புத காட்சியை காணவே ஏராளமான பக்தர்கள் அந்த சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது வழக்கமாக உள்ளது என்று கூறுகின்றனர். அதே போல இந்த கோவிலானது சிவகங்கை மலை மீது இருக்கிறதாம். அதாவது இந்த சிவகங்கை மலையானது கர்நாடக மாநிலத்தின் பெங்களூர் ஊராக மாவட்டத்தின் தெப்போஸ்ட் அருகில் உள்ள ஒரு மலையாகும். இந்த மலையின் உச்சியானது கிட்டத்தட்ட 804.8 மீட்டர் அல்லது 2640.3 அடி உயரமாகுமாம். மேலும் இந்த மலையானது பெங்களூரிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும் தும்கூரிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இந்த மலையானது சிவலிங்க வடிவில் உள்ளது. மேலும் இந்த மலையிலிருந்து வரும் ஊற்றானது உள்ளூர் மக்களால் கங்கா என அழைக்கப்படுகிறது. இவையே இந்த மலைக்கான பெயர் காரணமாக அமைந்துள்ளது. இது மேலும் தட்சிணாகாட்சி எனவும் அறியப்படுகிறது, அதாவது தென்காசி எனவும் சொல்லப்படுகிறது. இந்த மலையில் கங்காதீரீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ஹண்ணாமதேவி கோயில், ஒழக்கா தீர்த்தா, நந்தி சிலை, பட்டலேக கங்கா, மலையின் செங்குத்தான ஒரு பாறை முகட்டில் செதுக்கப்பட்டதற்கான சிறப்பாக அறியப்படும் பாசவண்ணை என்னும் நந்தி சிலை, சாரதாம்பா கோயில் போன்ற கோயில்கள் உள்ளன. மேலும் இந்த மலையில் அகஸ்திய தீர்த்தம், கண்வ தீர்த்தம், கபில தீர்த்தம், பாதாள கங்கா போன்ற தீர்த்தங்கள் உள்ளன. அதே போல ஸ்ரீ ஹண்ணாமாதேவி கோயில் ஒரு குகையில் உள்ளது. அதே போலதான் ஸ்ரீ காவி கங்கேதீஸ்வரர் கோயிலும் ஒரு குகையில் உள்ளது. மேலும் காவி என்பது குகையை குறிப்பிடும் சொல்லாகவும், கங்காதீஸ்வரர் என்பது தலையில் கங்கையை தாங்கிய சிவனை குறிக்கும் சொல்லாகவும் பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் மகர சங்கராந்தி அன்று கங்காதீஸ்வரருக்கும் ஹண்ணாமதேவிக்கும் திருக்கல்யாண விழாவானது வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது. அச்சமயம் புனித கங்கை நீராக கருதப்படும் ஊற்று நீர் மலை உச்சியிலிருந்து வருமாம். மேலும் அந்த புனித நீரை திருமண சடங்குக்கு இவர்கள் பயன்படுத்துவார்களாம். மேலும் இதற்கு ஒரு வரலாறு கூட இருக்கிறது. அதாவது இந்த பகுதியானது போசள மன்னர்களின் ஆட்சியில் இருந்தபோது போசள மன்னரான விட்டனவர்தனின் மனைவியும் அரசியுமான சகுந்தலா தனக்கு ஆண் குழந்தை பிறக்காத ஏக்கத்தில் ஏற்பட்ட மன அழுத்தத்தினால் இந்த மலையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டாள். அவள் தற்கொலை செய்து கொண்ட இடமானது சாந்தல வீழ்ச்சி என அழைக்கப்படுகிறது. இந்த மலையானது 16ஆம் நூற்றாண்டில் சிவப்ப நாயக்கர் காலத்தில் பலப்படுத்தப்பட்டது. மேலும் பெங்களூரை நிறுவியருமான கொம்பகௌடாவின் காலத்தில் இந்த மலையில் உள்ள கோட்டை மேலும் பலப்பட்டு இந்த கோட்டையில்தான் புதையலின் ஒரு பகுதியை வைத்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் சங்கராகந்தி மதத்தில் ஒரு மாதம் முழுக்க இங்கு கால்நடை சந்தை நடைபெறுகிறது. அப்போது காளைகளை வாங்க விற்க பலர் கூடுவார்கள். ஆண்டுக்கு இருமுறை இங்கு பக்தர்களால் தேர் திருவிழா நடத்தப்படுகிறது. மேலும் ஜனவரியில் கங்காதீஸ்வரருக்கும் அக்டோபரில் அன்னமாதேவிக்கும் தேர் திருவிழாவானது வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது. மேலும் இங்கு அமைந்திருக்கிற கங்காதீரஸ் கோயில் குறித்து இன்னொரு ஒரு சிறப்பான நம்பிக்கை கூட இருக்கிறது. அதுதான் அந்த அபிஷேகம் செய்யப்படும் போது நெய்யானது வெண்ணையாக மாறும் நிகழ்வு தாங்க. இந்த நிகழ்வை காண்பதற்கே பக்தர்கள் நிறைய பேர் இங்கு வருவாங்களாம். மேலும் வெண்ணையாக மாறும் இந்த நெய்யானது மருத்துவ குணம் கொண்டது எனவும், மேலும் இந்த வெண்ணையானது பல நோய்களை குணமாக்கக்கூடியது என்றும் பக்தர்களால் இன்றளவும் நம்பப்படுகிறது. மேலும் இதனாலேயே இங்கு நிறைய பக்தர்கள் குவிகின்றனர். மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த கோயில் கருவறையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் பெங்களூரில் உள்ள ஒரு கவி கங்காதேஸ்வரர் கோயில் இருக்குமாம். மேலும் அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய கருவறைக்கு செல்லக்கூடிய இரகசிய சுரங்கு பாதை உள்ளது என்று கூட இன்றளவும் ஒரு குற்று உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
அதே போல இங்கு குமுதவதி ஆறு என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று. அதாவது சிவகங்கை மலையில் தோன்றும் இந்த குமுதவதி ஆறானது அர்கவதி ஆற்றின் துணை ஆறாகுமாம். மேலும் குமுதவதி ஆறானது பெங்களூர் ஊரக மாவட்டத்தின் நெலமங்கல வட்டத்தின் பெரும்பகுதி கிராமங்கள் மற்றும் ராமநகர மாவட்டத்தின் மகடி வட்டத்தின் ஒரு பகுதியில் கிராமங்கள் வழியாக மொத்தம் 278 கிராமங்கள் வழியாக 460 கிலோமீட்டர் பரப்பளவில் பாய்கிறது. ஆறு பாயும் இப்பகுதியில் கடலளிப்பு, மிகுதியான நிலத்தடி நீர் உறிஞ்சுதல், மண்ணரிப்பு, ஆக்கிரமிப்பு, மிகுதியான யூக்கலிப்டஸ் மர வளர்ப்பு போன்ற பல்வேறு காரணங்களால் ஆற்றத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கான நீர் பற்றாக்குறை கடுமையாக ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த ஆற்றின் வளத்தை புதுப்பிக்க பல குழுக்கள் திட்டங்களை திட்டி முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனராம். மேலும் இதே போல இந்த கோயிலுக்கு செல்லும் போது நிறைய பாறையேற்றத்துக்கு பிரபலமான இடமாகவே இருக்குமாம். மேலும் மலை உச்சியை அடைய மலைப்பாறையில் படிக்கட்டுகள் செதுக்கப்பட்டுள்ளன. சில இடங்களில் படிக்கட்டுகள் அகற்றும் உள்ளது. மேலும் செங்குத்தான பாறையில் ஏற உள்ள குறுகலான படிக்கட்டுகளில் பக்கவாடுகளில் பாதுகாப்புக்கு இரும்பு குழாய்களில் கைப்பிடிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. வழியில் இலைப்பாறை ஆங்காங்கே இடங்களும் ஆங்காங்கே உணவுப் பொருட்களும் குடிபானங்கள் விற்கும் கடைகளும் இருக்குமாம். மேலும் மலையின் அடிவாரத்திலிருந்து உச்சி பகுதிக்கு செல்ல 2.3 கிலோமீட்டர் தொலைவு உள்ள மலையேற்ற பாதையில் ஏற வேண்டும். இந்த மலைகளில் வாழும் உயிரினங்களில் குரங்குகள் முக்கிய விலங்காகவே இருக்கிறதாம். இந்த மலைக்கு செல்லும் அனைத்து பக்தர்களும் அந்த நெய்யிலிருந்து வெண்ணையாக மாறும் சிவன் கோயிலுக்கு மறக்காம போறாங்க. மேலும் அது மட்டும் இல்லாம அங்கு நடக்கிற அற்புதத்தை காண்பதற்காகவே தங்களும் நெய் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்து அபிஷேகம் செய்து வெண்ணையா திரும்ப வீட்டுக்கு கொண்டு போறாங்க. மேலும் அந்த வெண்ணையானது பலவிதமான நோய்களை போக்குவதாகவே இன்றளவும் அவங்க நம்புகிறாங்க. மேலும் இதனை நிரூபிப்பதற்காகவே நிறைய பக்தர்கள் வந்து அங்கு போயிட்டு அந்த மாதிரி மாறினதை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்களாம். பொதுவாகவே சிவனுக்கு அபிஷேகம் செய்வதால் நமக்கு நிறைய விதமான பலன்கள் கிடைக்குமா? மேலும் அவற்றில் முக்கியமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை கூட இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதாவது சிவனை தூய நல்லெண்ணெயில் வாசனை திரவியங்கள் கலந்து 100 குடம் அபிஷேகம் செய்தால் வாழ்வில் நோய் நீங்கி நோயற்ற வாழ்வு கிடைக்குமாம். அதே போல கோமத்திரம் கலந்த பஞ்சகாவியத்தை 10 குடம் அபிஷேகம் செய்தால் உடலில் உள்ள அழுக்குகள் நீங்கி மாசு மறுவற்ற வாழ்க்கையை பெறலாமாம். அதே போல சுத்தமான பசுவின் கறந்த பால் 1000 குடம் அபிஷேகம் செய்தால் தீர்க்காயுசு கிடைக்குமாம். மேலும் அதனை தொடர்ந்து சுத்தமான தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் மன தூக்கமும் இனிய கணம் பாடும் திறமையும் குயிலின் இனிய குரலும் நமக்கு கிடைக்குமாம். மேலும் அதனை தொடர்ந்து எலுமிச்சை பழம் 1000 கொண்டு அபிஷேகம் செய்தால் அஞ்ஞானம் நீங்கிவிடுமாம். மேலும் அதனை தொடர்ந்து சர்க்கரையினால் 100 மூட்டை அபிஷேகம் செய்ய வாழ்வில் இல்லாமை நீங்கி மனநிறைவு உண்டாகுமாம். மேலும் அதனை தொடர்ந்து இளநீர் 1000 குடம் அபிஷேகம் செய்தால் பேரானந்தமும் கைலாசவாசனின் காலடியில் வாழும் பெரும் கெட்டுமாம். மேலும் அதனை தொடர்ந்து 10,000 பழங்கள் சேர்த்து செய்த பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்தால் வாழ்வில் வீரத்துடன் எதையும் சாதிக்கும் மனபலமும் சகல காரியங்களில் வெற்றியும் கிடைக்குமாம். மேலும் அதனை தொடர்ந்து தயிர் 100 குடம் கொண்டு அபிஷேகம் செய்தால் மேலான சம்பந்து கிடைக்குமாம். மேலும் அது மட்டுமில்லாமல் கரும்பு சாறு 100 குடம் கொண்டு அபிஷேகம் செய்தால் தேக ஆரோக்கியம் உடல் வலிமை பெற்று விளங்கலாமாம். மேலும் அதனை தொடர்ந்து மஞ்சத்துளினால் அபிஷேகம் செய்தால் அரசனின் அன்பிற்கு பாத்திரமாகும் நிலை உண்டாகுமாம். மேலும் அதனை தொடர்ந்து திராட்சை ரசம் செல்வத்தினை அளிக்குமாம். மேலும் அதனை தொடர்ந்து பசுனை கொண்டு அபிஷேகம் செய்தால் இசுபரங்களிலிருந்து நம்மை விடுவித்து சுவர்க்க நிலையை நமக்கு அளிக்குமாம். மேலும் ஒவ்வொரு அபிஷேகத்தின் போது வகவகையான மலர்களின் சிவன் தலையில் வைக்க வேண்டும். ஈசனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது சல்லடை கண்கள் உள்ள துராபார்த்தில்தான் அபிஷேகம் செய்தால் மிகுந்த நன்மைகள் நமக்கு கிடைக்குமாம். பொதுவாகவே இந்த வீடியோவில் சொன்னபடியே 1000 குடங்கள் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்சதை ஈஸ்வரனுக்கு கொடுத்து ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்வதன் மூலமாக நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்குமா? மேலும் இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதனால் ஏற்படுகின்ற மாற்றத்தை உங்களால் உணர முடியும். மேலும் அந்த அளவுக்கு சிவன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்திகள் நிறைஞ்சிருக்குது. பொதுவாகவே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துருப்போம். எப்பரா சிவன் கோயிலில் வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற நெய் வந்து திடீர்னு வந்து வெண்ணையாக மாறுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம். மேலும் அந்த கோவில் பற்றி கூட நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துருப்போம். மேலும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவனுக்கு ஊற்றுற நெய்யானது எப்படி வெண்ணையாக மாறுது அப்படிங்கிறது இன்றளவும் யாராலும் கண்டுபிடிக்க முடியும் ஒரு மர்மமான விஷயமாகவே இருக்கிறது. மேலும் அந்த மலையில இந்த கோவிலில் இது ஒரு தனி சிறப்பாகவே உலகுக்கு தெரிகிறது. மேலும் அதனை நம்பாதவங்கெல்லாம் வந்து அந்த நெய்யை கொண்டு போய்
கொடுத்து அவங்களே அது வெண்ணையா மாறின காட்சிகள் எல்லாம் நிறைய பேர் பார்த்திருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. மேலும் அந்த அளவுக்கு அது உலக புகழ் பிரசித்தி பெற்ற கோயிலாகவே காணப்படுகிறது. மேலும் அது மட்டும் இல்லாம அபிஷேகம் பண்ண நெய்யானது வெண்ணையா மாறினதை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பல நோய்களை தீர்க்க முடியாதது கூட தீர்த்து வைத்ததாக ஒரு புராண கதைகள் கூட சொல்லப்படுகிறது. மேலும் இன்னைக்கு பார்த்தா இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் அது மட்டும் இல்லாமல் இது போல புதிய அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.